அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியேதி அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி. சூரியன் கேதுவனுடைய இணைவு, நிறைய கிரக இணைவுகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒருத்தருக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த, எப்படி காலேஜுகளில் அந்த ஹெச்ஓடி பிரின்ஸிபல்னு இருப்பாங்களோ, ஒரு ஒரு ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட் ஒருத்தர் இருப்பார். அப்போ அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது, யார் வழி நடத்துறது, யார் கொண்டு போகிறாங்க, யார் தடுப்பா, யார் வந்து நம்மளுடைய கெடுக்கிறாங்க, நம்மளை வளர்ச்சி செய்யக்கூடிய கிரகம் எது, நம்ம எங்கே போய் மாற்றோம், நம்ம எங்கே ஜாதகம் எங்கே முடங்கி போகுது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரகசிய சூட்சமங்களாக உள்ளே வச்சு ஒரு ஒரு பதிவாக போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூக்ஷமம் உண்டு, கிரக சூக்ஷமம் உண்டு. அந்த கிரக சூக்ஷமங்களை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பலனும் கரெக்டாக வரும், ரிசல்ட்டும் அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். எங்கேயோ பிரச்சனை இருக்கும், எங்கேயோ போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி எந்த பயிற்சி பலனும், எந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது, கிரக பயிற்சிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய சுயஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கித்தான் இறைவன் வழிநடத்தி செல்வோம். அது எந்த குரு பயிற்சியாலும் சரி, எந்த ராகு பயிற்சியாலும் கேது எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி கவலையப்படணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை தான் கிரகங்கள் இயக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கிரகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு எவன் நல்லவனு தெரியணும், கெட்டவனு தெரியும், எங்கே போய் மாற்றோம், எங்கேருந்து நம்ம மீண்டு வரணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட பலனே உங்களுக்கு கிடைக்காது. நமக்கு எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ஜோசியத்தையே நீங்கள் திரும்பி 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 ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் இன்னொருத்தர் விட்டு இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பலன்கள் பெருசாக கிடைக்காது. பாடம் ஒன்று தான், ஆனால் வாத்தியார் தான் வேறு வேறையாக மாறுவாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சரியாக எந்த வாத்தியார்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த வாத்தியார் உங்களுக்கு இறைவனுடைய அருளால் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கர்மா கிளென்சிங் ஆகிப்பு. செப்டம்பர் மாதம் வந்து ரொம்ப மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது, பல கிரகங்களுடைய மாற்றம், பல பண்டிகைகள் வருது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களுடைய ராசி மாற்றமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 16, 2024 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 7:29 வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குள்ளே நுழையக்கூடிய அமைப்பு. 17 அக்டோபர் 2024 வரை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு. கேது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசியில் சூரியனும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இணைவது வந்து சுப இலங்கை சுப பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கன்னிராசியில் வந்து சூரியனும் கேதுவனுடைய அமைப்பு, அந்த இரண்டு பெரிய கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப மிக முக்கியமாக கன்னிராசியில் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரியன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாவே, ஒரு வகையில் பார்க்கும்பொழுது பொதுவான தாத்பரியத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களால் சில மறைக்கப்பட்ட கிரகங்கள் சேரும்போது என்னாகும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் தடைபடும். சில நேரத்தில் இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால் அந்த ராகு கெதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட மன்னர்கள்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து சாப்பிட்ற நேரத்தில் அந்த ராகு கெதுக்கள் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு தாத்பரியம், மிகப்பெரிய தாத்பரியத்தை கொண்டவர்கள் ராகு கெதுக்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை, கேதுனுடைய சேர்க்கை, இதனால் அடையப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள், சூரியன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. செப்டம்பர் மாதத்திலிருந்து நேர்மறையான வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், நேர்மறையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஹைக்கு ப்ரொமோஷனு பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தங்களுடைய முயற்சியால் தங்களுடைய பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஒரு நல்ல அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரிகளும் அதே மாதிரி சகல ஊழியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரொமோஷன், இந்த பதவி கன்ஃபர்மேஷனு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சீரான இடைவெளியில் அவர்கள் எதிர்பார்த்த பத நிதிநிலை பலன்களை எல்லாம் கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது இந்த சூரியன் கேதுனுடைய இணைவு. சிம்மத்தினுடைய அமைப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சூரியன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால மட்டுமல்லாமல் சில யோகங்களும் இவர்களுக்கு உண்டு. சாதகமான ஒரு காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன், சிம்மம் வந்து ஒரு வகையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தலைமை பதவி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மின்னு ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே வந்து இருந்தாலும் கூட பொதுவாக வந்து சிம்மராசிக்காரர்கள் ஜெயிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு சூட்சம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ராசியினுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம்.
அதே மாதிரி வந்து தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது, கடன் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது, நீண்ட காலமாக நிலவில் இருந்தக்கூடிய பணிகள் எல்லாம் முடிய போகுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சூரியன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள் ரொம்ப நாளாக இழுப்பறையில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதற்கடுத்தது மேஷம், தொழிலில் வந்து ஒரு வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய மாற்றத்தை திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேஷராசிக்காரர்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து அமையும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும், தொழில் நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டு, நல்ல நல்ல கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு தேடி வந்து சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் தொழில் வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம், வணிக நடவடிக்கைகளை எல்லாம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரும் நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது இந்த மேஷராசிக்காரர்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் கேதுவனுடைய இணை வந்து பெரிய நிதி ஆதாயங்களை அடைவதற்கு சாதகமாக இருக்கக்கூடியது, முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் உருவாக்கக்கூடியது. உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய லாங் பீரியடு பெரிய கஷ்டம் டிராபேக்கில் இருந்தெல்லாம் மீண்டு வந்து ஆளுங்க வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான ஒரு காலகட்டமாக இது சொல்லப்படுகிறது. பணி உங்களுடைய பணியிடம் மரியாதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சில பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நல்லா மாங்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குரு தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கௌரவம் அந்த பேர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும். ஆனால் அவர்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் பிரயோஜனமாக போயிடும். அதாவது இவங்களுடைய வேலையை வாங்கிட்டு அவங்க பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சில நிறைய பேருக்கு அது போய் மாறிடும். அதனால் இதெல்லாம் இப்போ மாறி இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை கூட போகுது. மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் வந்து உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது சிம்மம், ரிஷபம், மேஷம், தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் கேது இணைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது. அப்போ சூரியனுடைய கேதுவனுடைய இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்ப்புனா மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி, கணபதி மகா கணபதி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதாவது திருச்சி மலைக்கோட்டை விநாயகர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்கள விநாயகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் அதாவது கோயில் திறக்கக்கூடிய நேரத்தில் போய் வழிபடுங்க. அது வந்து காலை நேரத்தில் ஒரு 6-8 மணிக்குள்ளே போய் இந்த சூரியன் கேது அப்படிங்கிற கேதுனா விநாயகர் சூரியனுடைய அமைப்பு, அப்போது ஆதித்யம் அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய காலகட்டத்தில் மலை மீது இருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமனை தரிசனம் பண்ணும் பொழுது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே வெற்றி கொடுக்கும். போய் பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்து வந்து அடையும். பார்த்துட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மேஷ ரிஷபம் சிம்மம் தனுசு நான்கு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை தொடும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெளிவாக டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில் வேறொரு கிரகத்தை பற்றி பேசலாம். நற்பவி 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 நல்லதினக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பிய நமகா.